எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவா எடிட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சென்னா மசாலா கறி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கறி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஊற வச்ச கடலை போட்டு, அதுக்கு கூட ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து, தேவையான அளவு உப்பு போட்டு, அதுக்கு கடலை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு, ஒரு அஞ்சு விசில் வர்றது வரைக்கும் குக்கரில் மூடி வச்சிடலாம். இப்போ அஞ்சு விசில் கேட்டாச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கும் கடலையும் செக் பண்ணிக்கலாம், ரெண்டும் நல்லபடியாக வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கடலையை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் அரைக்கணும், அதுக்காக தான். கொஞ்சம் நம்ம பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா மீதி உள்ள கடலையும் கிழங்கி நம்ம கொஞ்சம் இடித்து மசிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி, இது உள்ளது அதுக்கு தேவையானவை. நம்ம அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டு தேவையான அளவு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே நம்ம நறுக்கி வச்சு ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பொடிகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி பொடியும் வத்தல் பொடியும் இது ரெண்டே சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த வதக்கின மசாலா கொஞ்சம் எடுத்து கடலை கூட எடுத்து வச்சு நம்ம அதை நல்லா அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவை நம்ம குக்கரில் இருக்க கடலை கூட எடுத்து சேர்த்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மசாலாவும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மைப்போல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் மைப்போல் அரைச்சிருக்கேன், இப்படி தான் இருக்கும். குக்கரில் இருக்கிற கடலை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இது ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை விழுது இதிலே கொட்டிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, ஜாரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். கறி நல்லா கொதி வந்துடுச்சு, நீ இறக்கிற வேண்டியது தான். இனி மல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல, கடலை அரைச்சி போட்டதுனால டைம் ஆகாக நல்லா திக்காயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த நம்ம சின்ன மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.